அண்மை செய்தி, தமிழகத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் 95% பேர் பணிக்கு திரும்பிவிட்டதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தொலைக்காட்சியில் 95% ஆசிரியர்கள் திரும்ப பணிக்கு சென்றிருக்காங்க, உண்மையாது? கஜா புயலப்ப அங்க பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செஞ்சப்ப தொலைக்காட்சிகள் இந்த அமைச்சர்கள் சொல்றத ஒட்டி போடுறீங்க, இங்க பாதிப்பே இல்லைன்னு அவங்க உங்க மேலேயும் வருத்தப்பட்டாங்க. எல்லாம் ஊருக்குள்ளார வந்து பார்க்க சொல்லுங்க. நான் வர்றதெல்லாம் உங்க ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து சொன்னேன். அந்த கிராம மக்களுடைய இதை, ஏன்னா உங்க தொலைக்காட்சியை பார்த்து தான் அவங்க இன்னும் அக்கிரமேட்டாராங்க. அமைச்சர்கள் சொல்ற பதில, இந்த அதே மாவட்ட ஆட்சியர்கள் சொல்ற பதில பார்த்துட்டு, அது மாதிரி இன்னைக்கு நான் ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன், சொல்ல விரும்பல, 95% ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினார்கள் போட்டிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு கேக்குறேன் நான். ஏன் இப்படி பண்ணணும் தொலைக்காட்சிகள்ல 90% ஏதாவது சென்சஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல, இது வந்து இது என்ன, ஜனநாயகத்தின் 4வது தூண்கள். நீங்களும் நடுநிலையா இல்லன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது? 95% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் போராட்டம் தொடர்கிறது. இந்த நிலையில் போராட்டம் தொடரக்கூடிய இந்த நிலையில் மூத்த அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த தவறான தகவல், எல்லாருமே வேலை நிறுத்தத்தில் இருக்கிறாங்க. மறியல்ல காவல்துறை நடந்து கொண்ட விதம் வந்து பெண் ஆசிரியர்களை மறியலுக்கு இன்றைக்கு வராமல் தடுத்திருக்கு, அதுதானே ஒழிய வேலைக்கு செல்லல. ஒரு பகுதி போயிருக்காங்க, நான் மறுக்கல. ஒரு போராட்டம் என்றால், ஒரு போர் என்று சொன்னால், இரண்டு தரப்பிலும் இந்த நிகழ்வுகள் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். ஆனால் முழுமையாக 95% போய்விட்டார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு களத்தில் வந்துகிட்டு இருக்க தகவல், ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொலைக்காட்சி நிறுவனங்களே உண்மைக்கு புறம்பாக சொன்னாங்க, மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க.